வருடத்துக்கான பாடல் போட்டியிலே இவர் இலங்கை மண்ணிலிருந்து தெரிவாக இருக்கின்றார். வரும் மாதம் இங்கிருந்து அவர் செல்ல இருக்கின்றார் என்பதை நான் இடத்துல பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். இந்த செய்தியை முதல் முறையாக உங்கள் மத்தியில் தான் நான் தெரிவிக்கின்றேன். இல்லாமல்ல இறைவனுடைய அருட்கலாசம் கூடியிருந்தால் சாதித்து எங்கள் மண்ணுக்கு பெருமை சேர்ப்பார் என்பதை இந்த இடத்துல பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். ஒருமுறை பலமான கரகோசத்தை கொடுங்கள் பிரியங்கா. நல்ல உள்ளம் கொண்ட மக்களுக்கு மத்தியிலே மரபுரைந்த ஒரு இசை நிகழ்ச்சியை நடாத்துவது எங்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்ததாக உறவுகளை வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த காணொலியில் என்ன பார்க்க போகின்றோம் சொன்னால், யாழ்ப்பாணம் சுதுமலை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் ஆலயத்தில் நடைபெற்ற பூங்காவன திருவிழாவின் போது தென்னிந்திய பாடகர்கள் நம்மூர் பாடகர்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத்தான் இந்த காணொலி மூலம் பார்க்க போகின்றோம். தென்னிந்திய பாடகரான செந்தில் தாஸ் மற்றும் சீ தமிழ் சரிகமா நிகழ்ச்சியில் பாடிய பவ தாயினியும் இங்கு பாடியது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு வந்து விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் பாடுவதற்காக தெரிவு செய்யப்பட்ட பிரியங்காம் வந்து இங்கே பாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாங்க காணொலிகள் இந்த இசை நிகழ்ச்சி எப்படி நடைபெற்றன்னு சொல்லி பார்ப்போம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உறவுகளை வாங்க காணொலிக்கு போகலாம். பாடல் போட்டியிலே இவர் இலங்கை மண்ணிலிருந்து தெரிவாக இருக்கின்றார். வரும் மாதம் இங்கிருந்து அவர் செல்ல இருக்கின்றார் என்பதை நான் இடத்துல பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். இந்த செய்தியை முதல் முறையாக உங்கள் மத்தியில் தான் நான் தெரிவிக்கின்றேன். இல்லாமல்ல இறைவனுடைய அருட்கலாசம் கூடியிருந்தால் சாதித்து எங்கள் மண்ணுக்கு பெருமை சேர்ப்பார் என்பதை இந்த இடத்துல பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். ஒருமுறை பலமான கரகோசத்தை கொடுங்கள் பிரியங்கா. நல்ல உள்ளம் கொண்ட மக்களுக்கு மத்தியிலே மரபுரைந்த ஒரு இசை நிகழ்ச்சியை நடாத்துவது எங்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்ததாக
இல்ல இந்த மண் அப்படிப்பட்ட மண், இந்த மண்ணை காலம் பிடிச்சாவே எனக்கு நான் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கான முழு அங்கீகாரம் கிடைச்சதை நான் நல்ல உள்ள
செந்தில்தாஸ் அவர்கள் இந்த பாடலை திறமைகளை சுமந்து வரும் ஒரு பாடல் அம்மனுடைய வாயில் முன்னிலே நீங்கள் அந்த பாடலை பாட போகிறீர்கள். அருட்கடை வந்து சேரட்டும். இதோ பாடலை கேட்போம்.
இந்த மண்ணிலே மிக முக்கியமாக எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விடுமையங்களுடைய நெறிமுறைகள் தவறக்கூடாது என்பதற்காக சில பல பாடல்கள் இங்கே ஒலிக்கக்கூடாது என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டுக்காரர்கள் எங்களை வேண்டியிருந்தார்கள். எனவே அந்த வகையிலே நாங்கள் சில ஒழுங்குமுறைகளை பின்பற்றி சில ஒழுக்கங்களை பின்பற்றி தான் எங்களுடைய பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறியத்திருக்கின்றேன். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். அந்த பாடல் இருக்குதானே? கண்டிப்பா கண்டிப்பா, நிறைய பாட்டு என்னோட பாட்டு இருக்கு, அடுத்தடுத்த புதிய பாடல்களும் திரைப்பட பாடல்கள்லாம் இருக்கு. அனுமதி வாங்கியிருக்கோம், இப்பதான் வாங்கியிருக்கோம். ஆனால் நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பை பொறுத்து சில திரைப்பட பாடல்கள் தொடரும். நிறைய பாட்டு பாடுறதுக்கான சூழ்நிலையை நீங்கள் தான் உருவாக்கணும். அன்பான வேண்டுகோள், உங்களுக்காக திரைப்பட பாடல்களும் பக்தி பாடலும் கலந்து நிறைய பாடல்கள் திரைப்பட பாடல்களை வழங்குறதுக்கான அனுமதியை நாங்கள் இப்போ கேட்டு வாங்கி. ஒரு அற்புதமான பாடல், நீங்கள் எல்லோருமே இந்த பாடல் வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறீர்கள். அந்த பாடல் செந்தில்தாஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்திய ஒரு பாடல், தர்மதுரை என்ற திரைப்படத்திலே யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையிலே அமைப்பு. அந்த பாடல் தான் உங்களுக்காக இடம்பெறப் போகிறது. அவரோடு இணைந்து குரல் வண்ணம் கொடுப்பதற்காக பிரியங்கா அவர்களை அன்போடு மேடையிலே இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றேன். இதோ பாடலுக்கு.
நாங்கள் வேகமாக செல்கின்றோம். இந்த பாடல் வாத்தி என்ற திரைப்படத்திலே அமையப்பெற்ற அற்புதமான பாடல் ஒன்று.